ஹாய், வெல்கம் டு மோனிஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு ஒயிட் காலிஃப்ளவர் குர்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை அந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டி குட்டி பூச்செல்லாம் இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கேரளா ஸ்டைல், கொஞ்சம் தமிழ்நாடு ஸ்டைல்லையும் இருக்கும். கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்னா, ஆனியனை ரொம்ப நீங்கள் வதக்கிடக்கூடாது. அதோட கலர் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா குருமாவோட கலர் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும். பட் நமக்கு ஒயிட் கலரில் வேணுன்றதால ஆனியனோட கலர் மாறக்கூடாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க, ஏன்னா கலர் நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. இதோட பச்சை வாசனை எல்லாம் போற வரை சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ சால்ட் சேர்த்துக்கோங்க, சீக்கிரமா வதங்கிரும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு கிரீன் சில்லி நான் சேர்த்திருக்கேன். கேரட் பொடி பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆயிலில் இந்த கேரட், வெங்காயம், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கும் போது அதோட கலர் நல்லா அப்பிடேசிங்காக சேஞ்ச் ஆகிரும். நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி இந்த காலிஃப்ளவர் இந்த காய் எல்லாம் வேகிற வர சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பேஸ்ட் சோம்பு, முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது ஒயிட்டா இருக்கணுன்றதுக்காக நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் ஒயிட் பேஸ்ட் மட்டும் அரைச்சுக்க போறோம். திருமண தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப இந்த காலிஃப்ளவர், கேரட் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இதனோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. திக்னஸ் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் தண்ணியாக ஸ்டியூ மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஆப்பம் அதோட சைடிஷாக வச்சுக்கலாம்னு இருக்கேன். அவ்வளோதான். இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வர சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இந்த முந்திரி வந்து நல்லா திக்கன் ஆயிரும். ஆப்பத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு ஆப்ப சோடா போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த குருமா ஆப்பத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். தோசை, ஆப்பம், இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட முந்திரி அதனோட பச்சை வாசனை எல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி. இந்த குருமா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாத்துக்கூடவும் ஒரு நல்ல காம்போவாக இருக்கும்.